முத்திரையர்கள் சில போஸ்டர் கூட அடிச்சு ஓட்டியிருந்தாங்க ராம்நாத் கோவிந்த் அவர் முத்திரையர்னு சொல்றாங்க. சரியா, பிரசிடென்ட் வந்து இண்டிபெண்டா தான் எல்லா வேலையும் செய்வாரு, ஆனா பாஜக இதை விரும்பி இருக்கு. திரு கலைஞர் படத்தை திறந்து வைக்கிறதையும் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பாஜக விரும்பி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி நிச்சயமா 77 எம்ஜிஆர் வந்து ஜனதா கட்சியை திருப்திப்படுத்த விரும்பினது மாதிரி டெல்லி பாஜக வந்து ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புறாங்க. என்ன தேவைக்கு நான் சொல்றது சிலருக்கு அவ்வாவான்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து அவ்வாவான்னு அந்த ஓபிசி 27% ஸ்டாலின் போன் போட்டு பேசி அதை வாங்கி கொடுத்துட்டாருன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனால் நாங்கள் வழக்கு ரீதியாக அதை முதல்ல கொண்டு போனது சட்ட ரீதியாக பாமக சொல்கிறாங்க, அடுத்து அதிமுக சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் அப்படி தானே வருது? ஏங்க, ஜி கே வாசன் கூட அதில் குரல் கொடுத்தாரு. ஆமாம், அப்போ எல்லாரும் தான் அதில் ஸ்டாலின் தேவைன்னு மோடி நினைக்கிறாருன்னா அதன் மூலமா ஏதேனும் ஒரு லாபம் வேணும்னு மோடி நினைப்பாருல்ல? என்ன லாபம் அடைய வராது? லாபம் வராது, அரசியல் லாபம் அதில் இல்லை. எப்படியும் மோடியும் ஸ்டாலினும் எதிர் துருவ அரசியல் தான் பண்ண முடியும். தமிழ் இல்லை, இல்லை, இன்னொரு கட்சியோட சேர்ந்து தான் பயணிக்க முடியும், அவங்க கிட்ட அவங்க கொடுக்குற சீட்ல தான் நிக்க முடியும்னு பாஜக இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக வர்சஸ் பாஜகன்னு களத்தை கொண்டு வருவோம்னு சொல்லும் போது அதிமுக இதை மறுக்கவே இல்லையே. அண்ணாமலை பேசும்போது அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, சரி, அவங்க திமுக அணிகிட்டே தோத்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொந்த அண்ணாமலை அணியா நின்று பேசல, நாங்க தான் அடுத்து அப்படின்றாரு. அதை எப்படி அதிமுக ஏத்து போகுது? அதுதான் அதிமுக பலகீனங்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டா கூட எடுத்துக்கிடுங்க. நான் எடுத்துக்கல சார், நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அந்த குற்றச்சாட்டை ரசித்து கேட்குறாங்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மை நிலைமை அந்த குற்றச்சாட்டை நம்ம எந்த அளவுக்கு உரசி பார்க்கணும்னா சீட் ஷேரிங்கில் வந்து 10 கொடுத்துட்டீங்கன்னா அது உண்மை. நம்ம இல்லை அண்ணாமலை அவர் பேசுறது அதிகமாக பேசுகிறாருன்னா கூட அது அசால்ட்டாக கடந்துட்டு போகிறாங்க அதிமுகன்னா அந்த பொசிஷன் பண்ணிட்டாருன்னா அவர்Tamilin number 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். சட்டமன்ற 100 விழாவும் அதே போல முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞருடைய படத்திறப்பு விழாவுக்கும் இந்திய நாட்டின் குடிமகன் முதற் குடிமகன் திரு ஜனாதிபதி அவர்கள் வந்து ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து படத்தை திறந்து வச்சிருக்காரு. சட்டமன்ற 100 விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த சட்டமன்ற 100 விழாவை பொறுத்தவரையில் திமுக அதிமுக தான் பிரதானமாக இருந்திருக்க வேண்டியது, அதில் பங்கெடுக்க வேண்டும். காரணம் என்னென்னா 2 தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டிருக்காங்க, அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துருக்கணும். திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கா, அவங்க அதை கையில் எடுத்தாங்க. அதிமுகவுக்கு முறைப்படி அழைப்பு விடுத்தும் அவங்க வரல. முதல்ல நான் கேட்க வேண்டியது அவங்க ஏன் வரலன்றதை ரெண்டாவது பேசுவோம். இந்த சட்டமன்ற 100 விழாவும் கலைஞர் படத்திறப்பும் ஏற்கனவே திரு காமராஜருக்கு ஜனாதிபதி அவர்கள் அவருடைய படத்தை வந்து சட்டமன்றத்தில் திறந்து வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு மறைந்த கலைஞர் முன்னாள் முதல்வர் அவருடைய படத்தை இந்திய நாட்டின் ஜனாதிபதி வந்து திறந்து வச்சுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? 1977 எம்ஜிஆர் அரசு டைமில் காமராஜ் படத்திறப்புக்கு ஜனாதிபதியாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி வந்தார். அது ஒரு வரலாற்று நிகழ்வு. 1969 காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டில் யார் ஜனாதிபதிங்கிறதுக்கான ஒரு தேர்வு வருது. அப்போ காங்கிரஸ் கட்சியில் காமராஜ் தன்னுடைய நண்பரான சஞ்சீவ் ரெட்டியை வந்து ஜனாதிபதி ஆக்கணும்னு சொல்கிறாரு. கட்சிக்குள்ளே வந்து தேர்தல் வருது. பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் கட்சிக்கு வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு இந்தியா ஃபுல்லாக வரணுங்கிறதுல ஜெகஜீவன் ராமை முன்னிறுத்தி ஜெகஜீவன் ராம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரணும்னு இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறாங்க. அப்போ கட்சிக்குள்ளே ஓட்டு எடுக்கும்போது பார்லிமெண்ட் போர்டில் யார் ஜனாதிபதியாக வந்து காங்கிரஸ் கட்சி நிறுத்தணும்னு ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும்போது வந்து சஞ்சீவ் ரெட்டிக்கு அதிக ஓட்டு கிடச்சி சஞ்சீவ் ரெட்டி வெற்றி பெறுறாரு. சஞ்சீவ் ரெட்டியை வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ண பிறகு சி சுப்பிரமணியம் போன்றவங்கலாம் சொல்கிறாங்க, சஞ்சீவ் ரெட்டி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை வந்தாருன்னா உங்களை பிரைம் மினிஸ்டர்ட்டே ஃபங்க்ஷன் பண்ண விடமாட்டாங்க, பிரைம் மினிஸ்டரை சேஞ்ச் பண்ணக்குள்ள வேலையை பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து பிரதமராக தொடரணும்னா சஞ்சீவ் ரெட்டியை வந்து தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்கிறாங்க. உடனே அவர் விவி கிரி நிற்கிறாரா, மனச்சாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு விவி கிரி வந்து வெற்றி பெற்றதெல்லாம் வரலாறு. அந்த காலகட்டம் வந்து இதில் வந்து சஞ்சீவ் ரெட்டி தோல்வியடைகிறாரு. அதற்கு பிறகு 77 அதே சஞ்சீவ் ரெட்டி அதே மொரார்ஜி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, அதே சஞ்சீவ் ரெட்டி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வர்றாரு. இந்த சஞ்சீவ் ரெட்டி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரும்போது காமராஜ் உயிரோடு இல்லை. ஸோ தன்னோட நண்பரான காமராஜ் படத்தை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் ரெட்டி மிக விரும்பி வந்து தான் அதை திறந்தார். எம்ஜிஆர் ஆட்சி காலம், எம்ஜிஆர் ஆட்சி காலம் எமர்ஜென்சிக்கு பிறகு எம்ஜிஆருக்கு வந்து
அது ஜனதா கட்சியோட நெருங்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாட்டு அவர் பயன்படுத்தியிருக்கலாம். இதெல்லாம் அரசியல் இயல்பு தானே. ஸோ அந்த நிகழ்வு நடந்தது. இன்றைக்கு வந்து ஸ்டாலின் ஆட்சி காலம். இதில் வந்து அவருடைய தந்தையரும் திமுக கழகத்து தலைவருமான திரு மு கருணாநிதி அவர்களோட படத்திறப்புலாம். அதற்கு மோடி வந்து எப்படி தன்னோட வாக்கு வங்கியும் தன்னோட செல்வாக்கும் ஷெடியூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் இந்தியாவில் நிலைக்கணுங்கிறதுக்காக அத்வானி, ஜோஷி, சின்ஹா போன்றவங்களெல்லாம் புறந்தொள்ளி தன்னோட ஓன் கேண்டிடேட்டு ஹோலி சத்திரியர் என்று குஜராத்தில் அழைக்கப்படக்கூடிய ஹண்டர் கம்யூனிட்டி, தமிழ்நாட்டில் முத்திரையர்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர்களும் யூபியில் வந்து அவங்க அட்டவணை பிரிவில் இருக்கிறாங்க. அந்த சமூகத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை வந்து பிரசிடண்ட் ஆக்குறாரு. முத்திரையர்கள் சில போஸ்டர் கூட அடிச்சு ஓட்டியிருந்தாங்க ராம்நாத் கோவிந்த. அவர் முத்திரையர்னு சொல்றாங்க, சரியா? அவர் வந்து முத்திரையர் அசோசியேஷனுக்கு அட்வொகேட்டா இருந்திருக்கிறாரு. சரி, முத்திரையர் அசோசியேஷன்ல கலந்துக்கிறாரு தமிழ்நாட்டில். குஜராத் ஹோலி சத்திரிய அசோசியேஷன்ல அவரு அட்வைசரா இருக்கிறாரு. இந்த ஹோலி சத்திரியர்களை இந்தியா ஃபுல்லா பாஜக சார்பாக ஆர்கனைஸ் பண்ண வேலைகளை அவர் பார்த்தாரு. ஸோ அவர் வந்து அந்த ஹண்டிங் கம்யூனிட்டி, கண்ணப்ப நாயனார் வெளிவந்த கம்யூனிட்டின்னு அந்த கம்யூனிட்டியை கூட தொடர்புடையவர். ஸோ ஒரு பிரிட்டானிட்டி அடிப்படையில் இந்தியா ஃபுல்லாக அந்த இதில் இருக்காங்க. மோடியோட பல அரசியல் நபர்களில் இந்த ஹண்டர் கம்யூனிட்டி ஒன்று, அதே மாதிரி இந்த சீர்பரம்பினர் அவங்களுக்காகவும் மோடியெல்லாம் கணக்கெடுக்க சொன்னார். அதே மாதிரி டாடி டேப்பிங் கம்யூனிட்டி, கல்ல இருக்கக்கூடிய ஜாதி, தல்வீர் பண்டாரி, தத்து, சிவன், ஜெய்ஸ்வால், இந்த மாதிரிப்பட்ட அரசியல் வந்து மோடிக்கு வந்து நுணுக்கமாக சில அரசியலை மோடி செய்வார். அந்த இதில் ஹோலி சத்ரியாஸ் வந்து மோடியோட வந்து ஒரு அபிமான கம்யூனிட்டி. அதே மாதிரி தான் அவருங்க முத்திரையர் கம்யூனிட்டியை இங்கே தமிழ்நாட்டில் மோடி கையில் எடுப்பாருன்னு சொன்னாங்க. இங்கே தமிழக பாஜக அவங்க அதை புரிஞ்ச மாதிரியோ தெரிஞ்ச மாதிரியோ பெரிய அளவில் யாரும் இல்லைங்கிறது தெரியுது. எனிவே, மோடியோட ஒரு கேண்டிடேட்டாக பிரசிடெண்டாக வந்த ராம்நாத் கோவிந்த் வந்து இன்றைக்கி எமர்ஜென்சி எடுத்த தமிழக சட்டசபை வரலாற்றில், தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய அளப்பெரிய சாதனை செய்த ஐயா கருணாநிதி அவர்கள் படத்தை திறந்து வச்சுருக்கிறாருன்னா, நிச்சயமாக இதில் வந்து ஒரு தகுதி அடிப்படையிலே வந்து பாஜக அரசு வந்து பிரசிடெண்ட் இண்டிபெண்ட்டாக செயல்படலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பாஜக அரசு வந்து எல்லா வித தகுதியும் உள்ள கருணாநிதி படத்தை ஒரு ஜனாதிபதிங்கிற ஒரு உயரிய விளிம்பத்தில் இருக்கக்கூடியவர் வந்து திறந்து வச்சுருக்கிறாரு. இது நம்ம பாராட்டத்தக்க, வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். இல்லை, இந்த நிகழ்வை நீங்கள் பாஜகவோட ஒப்புமைப்படுத்துறீங்க. அவர் பிரசிடென்ட் வந்து இண்டிபெண்ட்டாக தான் எல்லா வேலையும் செய்வார். ஆனால் பாஜக இதை விரும்பியிருக்கு. திரு கலைஞர் படத்தை திறந்து வைக்கிறதையும் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பாஜக விரும்பியிருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி நிச்சயமாக 77 எம்ஜிஆர் வந்து ஜனதா கட்சியை திருப்திப்படுத்த விரும்பினது மாதிரி டெல்லி பாஜக வந்து ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு விரும்புகிறாங்க. என்ன தேவைக்கு? ஸ்டாலின் 24 எம்பிக்களோடு இருக்கிறாரு. சரி, நீங்கள் வந்து 27% இடஒதுக்கீடு தொடர்பாட்டு ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சயின்ஸில் பிஜி அண்டு அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி இந்த இதில் எம்எஸ் இதில் வந்து அந்த இடஒதுக்கீடு தொடர்பாட்டு வந்து தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்க இருந்தவங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், டாக்டர் ராமதாஸ் அவரும் ஒரு கூட்டணி கட்சி தான். இவங்க மூணுவரும் வந்து மோடிக்கிட்ட ஃபோன் போட்டு இதை பேச முடிஞ்சுதா? சரி, ஆனால் ஸ்டாலின் பேசினார்ல, நான் சொல்கிறது சிலருக்கு அவ்வாவான்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து அவ்வாவான்னு. அந்த ஓபிசி 27% ஸ்டாலின் ஃபோன் போட்டு பேசி அதை வாங்கி கொடுத்துட்டாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் நாங்கள் வழக்கு ரீதியாக அதை முதல்ல கொண்டு போனது சட்ட ரீதியாக பாமக சொல்கிறாங்க, அடுத்து அதிமுக சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு அப்படி தானே வருது? ஏங்க, ஜிகே வாசன் கூட அதில் குரல் கொடுத்தாரு. ஆமாம், எல்லாரும் தான் அதில் கேட்கலாம். நாம் தமிழர் சீமான் கூட குரல் கொடுத்தாரு. எல்லாரும் தான், யார் தான் வேண்டான்னு, நாங்கள் யாருக்கு முக்கியத்துவங்கிறதான பிரச்சனை. தந்தை பெரியார் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூன் கவர்மெண்ட்டுக்கு வந்து குரல் கொடுத்தாரு, போராடினார், எந்த எதிர்பார்ப்பெல்லாம் பண்ணார். யாரால முடியும்னா, இங்கே தமிழ்நாட்டில் நெஹ்ருக்கு ஒரு தூணாக இருந்த காமராஜ் தானே நெஹ்ருகிட்ட அதை ஃபைட் பண்ண முடியும். வேற யார் அதில் போய் ஃபைட் பண்ண முடியும்? இங்கே காங்கிரஸ் அழிஞ்சு போகும், செய்து கொடுங்கங்கிறத அவர் தானே கேட்க முடியும். அவர் சொல்கிறது தானே நெஹ்ரு கேட்பாரு கட்சி ரீதியாக. அதுதான் நான் சொல்கிறேன், காமராஜ் தான் நெஹ்ருகிட்ட கொண்டு போக முடிஞ்சது, ஜெயலலிதா தான் நரசிம்மராவட்டையும் சங்கர் தயாள் சர்மாட்டையும் கொண்டு போக முடிஞ்சது. அதே மாதிரி ஸ்டாலின் தான், 24 எம்பி வச்சிருக்கூடிய அரசியல் அதிகாரமான ஸ்டாலின் தான் பேச முடிஞ்சது. டாக்டர் ராமதாஸே ஒத்துக்குவாப்பில்லையா, எடப்பாடி பழனிசாமியே ஒத்துக்குவாப்பில்லையா, பன்னீர்செல்வமே ஒத்துக்குவாப்பில்லையா? அவங்க வந்து எங்கே லெட்டர் தான் எழுத முடியும், அவங்க அறிக்கை தான் கொடுக்க முடியும். இல்லை, அப்படி பார்த்தாலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அப்படி பேட்டி கொடுக்கலையே, இது நாங்கள் பண்ணது, இதற்கு யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவங்க பேர் வச்சுக்கிறாங்க திமுகன்னு அவர் சொன்னார். இல்லை, அது பொதுவாக ஜெனரல் அரசியலில் பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. சரி, நான் இந்த கருத்தை வந்து தொடர்ந்து ஸ்டாலினால் தான் பேச முடியுதுன்னு இன்னைக்கு இல்லை, எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் பன்னீர்செல்வம் துணை முதல்வராக இருக்கும் போதும் நான் இதை தெளிவாக பேசிட்டு தான் இருக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது உண்மைங்கிறனால அந்த உண்மையை வந்து ரெண்டு பக்கமும் தீல மிதிச்ச மாதிரி அவ்வாபாணி கத்துறவங்களால பொறுக்க முடியல, பட் அதை அவங்க ஜீரணிக்க முடியல, அப்படி இருக்கிறாங்க. பட் ஆனால் உண்மை நிலைமை வந்து 24 எம்பிக்கள் இருந்த ஸ்டாலின் தான்
மோடிக்கிட்ட அதை பேச முடிஞ்சதை தவிர மற்றவங்க பேச முடியலைங்கிறது தான் உண்மை. இது எதை என்ன சொல்ல வர்றோம்னா, மோடி திமுக இவங்க வந்து எதிரெதிர் துருவம் தான், கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. சித்தாந்த ரீதியாகவும் எதிரெதனா அவங்க தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் ரீதியாகவும் வந்து திமுக கொஞ்சம் கூட விரும்பவே இல்லைங்கிறதும் உண்மை. ஆனால் மோடியை பொறுத்தவரை இவ்வளவு இருந்தும் எமர்ஜென்சி ஏற்றுங்கிற அடிப்படையிலையும், ஒரு அரசியல் அதிகாரம் மிக்கவராக இருக்காங்கிற யதார்த்தத்தின் தன்மையிலையும், நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு தலைவர் கருணாநிதிங்கிற அடிப்படையிலும் மரியாதை கொடுக்குறாரு, உரிய மரியாதை கொடுக்குறாரு. இது வந்து நாலு பிஜேபிக்காரங்க வந்து பார்க்குற பார்வையில் வந்து மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் மோடி பார்க்குற பார்வை வந்து வேறுபட்டு இருக்குங்கிறது தான் நான் இன்றைக்கில் மூன்று ஆண்டுகளாக இந்த பிரச்சனை வந்தக்கூடிய காலகட்டத்தில் இருந்தும் அதற்கு முன்பும் சில விஷயங்களை மையமாக வச்சு நான் இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது தரவுகளோடு கூடிய உண்மை. இல்லை, ஸ்டாலின் தேவைன்னு மோடி நினைக்கிறாருன்னா அதன் மூலமாக ஏதேனும் ஒரு லாபம் வேணும்னு மோடி நினைப்பார். இல்லை, என்ன லாபம் அடைய வராது? லாபம் வராது, அரசியல் லாபம் அதில் இல்லை. எப்படியும் மோடியும் ஸ்டாலினும் எதிர்த்து துருவ அரசியல் தான் பண்ண முடியும் தமிழ். இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புல தான் இருக்கு. என்ன நினைக்கிறாருன்னா, எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டவர், நம்ம இங்க வந்து ஒரு மைனர் பிளேயர், தேவையில்லாம அவரை போய் நம்ம எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது, ஒரு அளவுக்கு மீறி எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது இல்லை. நமக்கு அரசியல் கெயின் வரும்னா அதை பண்ணலாமே தவிர, ஒரு பெரிய கெயின் இல்லாம அந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம பிளே பண்ண வேண்டியது இல்லைன்னு மோடி நினைக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், சசிகலா அதிமுக கூட்டணி வராது. ஒரு கரப்ஷன் கேஸில் கன்விக்ட் ஆன சசிகலா வந்து ஒரு மேடையில் அதே கூட்டணியில் மோடி நிற்க மாட்டார், வராதுங்கன்னு சொன்னேன். பலரும் வந்து சசிகலாவை பயன்படுத்தலாங்கிற மாதிரி மோடிக்கு நெருக்கமான பலரும், மோடியை ப்ரொமோட் பண்ண பலரும் கூட சொல்லும்போது நாம் அந்த கருத்தை சொன்னோம். நம்ம கருத்து அதில் சரியாச்சுங்கிறது வந்து வந்ததுன்னா, இதோட பின்னணியில் பல தரவுகள் இருக்குது, பல நிகழ்வுகள் இருக்குது, பல அரசியல் தன்மைகள் இருக்குது. அதே வேளையில் வந்து அரசியல் ரீதியாக திமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாக எதிரானது. தமிழக அரசியலே அதில் தான் ஓடுது, வெப்பும் அதில் தான் ஓடுது, சேட்டலைட் டிவியும் அதில் தான் ஓடுது, பத்திரிகைகளும் அதில் தான் ஓடுது. அப்போ எல்லாமே மக்கள் மத்தியில் ஓடிட்டுருக்கூடிய ஒரு ஒன்றில் வந்து ஏடா விடாமல் ரவீந்திரசாமி பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, நான் ஏடா விடாமல் பேசலாம், இதையும் ஒத்துக்கிட்டு தான் பேசுகிறேன். பட் அந்த ஒரு அரசியலையும் தாண்டி ஒரு நட்பு வளையம் வந்து சில அரசியல் நிகழ்வுகளின் தன்மையின் அடிப்படையிலே இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன். சரி, மோடி வந்து ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், கொடுத்துட்டு தான் இருப்பாருன்றீங்க. நிச்சயமா. இதில் வந்து அதிமுக இந்த படத்திறப்பு விழாவுக்கும் நூற்றாண்டு விழாவையும் பார்ட்டிசிபேட் பண்ண புறக்கணிச்சிட்டாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக புறக்கணித்தது வந்து திமுக ஆட்சி, திமுகவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இல்லை, ஸ்டேஜில் ஆளுநர் பக்கத்தில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு துரைமுருகன் பேசினதாக சொல்கிறாரு. இபிஎஸ் நான் சொன்னேன் அப்படின்றது சரிங்க. ஆளுநர் பக்கத்தில் உட்கார வைக்கிறது போகலாம். இதில் என்னென்னா, அதிமுக ரெட்டை தலைமை. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்ன ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஆண்டி டிஎம்கேங்கிறது அவங்களோட பொலிட்டிக்ஸோட ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு பொலிட்டிக்ஸ்னு இது துறைமுருகன் சொன்ன மாதிரி போனால், எடப்பாடிக்கு ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்யும். சீஃப் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சி தலைவர் தான், நிறைய சீட்டு வந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் தான். அதில் இந்த 2006 ஜெயலலிதாவோட அதிக சீட்டில் வந்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அதையும் நான் பலமுறை பல இடங்களில் பதிவு பண்ணக்கூடியது தான். பட் அந்த கட்சி ரெட்டை தலைமை. அவர் பன்னீர்செல்வத்திட்டு ஆலோசனை பண்ணுறாருன்னு வைங்க, பன்னீர்செல்வம் அதில் என்ன சொல்லுவார், நம்ம திமுக அதிமுக அந்த டைட் ஃபைட்டுங்கிற அந்த இதை விட்டுறாண்டாம், விட்டால் வேறு யாராவது உள்ளே வந்துடுவாங்க, ஸோ நம்ம திமுக எதிர்ப்புங்க அந்த நிலைப்பாட்டிலே போகுங்கிற சூழலை தான் பன்னீர்செல்வம் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சியில் ரெண்டாம் கட்ட கேடர்ஸும் ஓட்டர்ஸும் என்ன நினைப்பாங்க, நம்ம திமுக இதுக்கு போகாண்டாம், பாய்காட் பண்ணிடுவோம்னு தான் அவங்க பார்வையிலேருந்து பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தன்மை வந்து நிகழலை. ஸோ அவங்க தமிழ்நாட்டின் காலங்காலமான அரசியல் தன்மைக்கு ஏற்க அவங்க பாய்காட் பண்ணுறாங்க. திமுக எதிர்ப்பில் ரொம்ப ஊறி தலைக்கணும்னு அதிமுக நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி அமைக்கும் போது பதவியேற்பு விழாவின்போது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு தேநீர் விருந்தில் ஆளுநர் பக்கத்தில் உட்கார வச்சாங்கல்ல, பதவியேற்பு அன்னைக்கு அந்த எதிர்ப்பு வேண்டாம், அன்னைக்கு வெற்றி பெற்ற அந்த ஒரு காலகட்டத்தில் உள்ள ஒரு இது. சரி, அன்னைக்கு அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு 6-3 மாதத்துக்கு மேலே ஆகுது. சரி, இப்போ வந்து அங்கே வந்து கருணாநிதியோட சாதனைகளும் இதுதான் பெருசாக பேசப்படும். அப்படிப்பட்ட இதில் வந்து சில இதில் மறுப்பு தெரிவிச்சும் பேச முடியாது, அந்த சபைக்கு வந்து அழகாக இருக்காது. ஸோ நம்ம அங்கே போய் எடப்பாடி போய் இருந்தார்னா, எம்ஜிஆர் விஷயத்தில் வந்து ஏதாவது வந்து எம்ஜிஆரை பற்றி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க, அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு வரலாற்று முரண் வந்துட்டு எடப்பாடியாக கேட்கலைங்கிற மாதிரிலாம் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடிகள் வரும். அப்படிப்பட்ட இதில் வரும்போது வந்து நம்ம கேடர்ஸும் ஓட்டர்ஸும் இதை விரும்ப மாட்டாங்க, கட்சியும் வந்து ரெட்டை தலைமை விரும்பாது. ஸோ நம்ம போகாமல் இருப்போம்னு அவங்க எடுக்கிறாங்க. அவங்க கட்சி நிலைப்பாட்டில் நான் அந்த முடிவை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து கலந்துருக்கணும் அந்த இதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கு உள் கம்பல்ஷன் இருக்குது, அரசியல் கம்பல்ஷன் அதில் இருக்குது அவங்களுக்கு. இல்லை, ஜெயலலிதா பட திறப்பு விழாவுக்கு திமுக வரல, அதனால் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஜெயலலிதா
படதரப்புலாவ கன்விக்ட் பர்சனுங்கிற அடிப்படையில் கன்விக்டட் அபட்டட் பர்சனுங்கிற அடிப்படையில் டிஎம்கே அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. கருணாநிதி அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லதுக்கு இல்லை. எம்ஜிஆர் மேலே எப்படி ரே கமிஷன் இருந்து போட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு, அதே மாதிரி சர்க்கரை கமிஷன் போட்டு கருணாநிதி மேலே போச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு, அதே மாதிரி பால ஊழல் வழக்கில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட முடியாமல் போச்சுங்கிறதெல்லாம் வரலாறு. ஸோ அந்த இதுக்கும் இதுவும் பொருந்தாது. பட் அதே வேளை அவங்க வர்றது வந்து திமுக, வராது வந்து திமுக அண்ணா திமுக அந்த போட்டி அரசியல் நிற்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை மையமாக வச்சு தான் வரல. அவங்க பார்வையில் வந்து ஜெயலலிதா மேல உள்ள கேஸ் அபட்டட்னால ஜெயலலிதா வந்து கிளியருங்கிற மாதிரி தான் அவங்க அதை கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து திமுக அதிமுக அரசியல் தொடரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. எஸ், அப்படி பார்த்தா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவங்க எல்லாம் முதவரிசிலே உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமா அவங்க அதிமுக கூட்டணி கட்சிகள் தானே தவிர அதிமுக எம்எல்ஏக்கள் அல்ல. சரி, அதுல வந்து பாஜக நம்ம தெரியுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பாஜக நாமினி ஆட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா வந்தவர் தான். அவர் தான் வந்து இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்களோட படத்தை வந்து திறந்து வைக்கிறாரு. அடுத்தால பாமக வந்து ஏற்கனவே துறைமுருகன் கூட போய் பார்த்துருக்காங்க, அவங்க தண்டு தடவை பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்து திமுக கிட்ட வந்து ஒரு அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது, அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் திமுக கிட்ட வந்து ஒரு டைரக்ட் கான்ஃபரண்டேஷன் போக அவங்க விரும்பலை, அதில் லாபம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஸோ அவங்களும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை திமுக வர்சஸ் பாஜகன்னு கொண்டு வர போறேன்றாரு. 2026 தேர்தலில் 156 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று சட்டசபையில் ஆட்சி அமைக்க போறேன்றார் அண்ணாமலை. எப்படி பார்க்குறீங்க? இது ஒவ்வொரு கட்சியும் ஒரு டால் கிளைம் பண்ணுறது தான், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். திமுக வர்சஸ் பாஜகங்கிற அளவுக்குள்ள ஒரு கள நிலவரம் இன்றைக்கி இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு சித்தாந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய ரெண்டு கட்சிகளாட்டு வந்து மூணு கட்சி அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியாட்டு திமுக திராவிட சித்தாந்தத்திலையும் இந்துத்துவ சித்தாந்தத்தில் இயங்கக்கூடிய பாஜக டெல்லி தலைமையில் இருக்கனால ரெண்டு சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு வாராட்டு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் அச்சு ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் திமுக வர்சஸ் பாஜகங்கிறது ஒரு சூழல் ஓடுது. அதுக்குன்னு வீவர்ஸ் ரீடர்ஷிப் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது. ஆனால் யதார்த்த அரசியல் களம் என்னென்னா திமுக 36% ஓட்டில் இருக்கக்கூடிய கட்சி, பாஜக பிரைமரி ஃபோல்ஸு, அதுகிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு அலையன்ஸாக ஒரு ஜோதி பாஸ் ஒரு அலையன்ஸை கட்டமைச்சு கொண்டு போன மாதிரி ஸ்டாலின் ஒரு அலையன்ஸை கட்டமைச்சு கொண்டு போயிட்டுருக்கிறாரு, ஒரு அணியை கொண்டு போயிட்டுருக்கிறாரு. பாஜக இன்னொரு அணியில் 20 சீட்டு 5 MP சீட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி தாங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த சித்தாந்தம்ங்கிற ஒரு ஆயுதம் வந்து திமுக வர்சஸ் பாஜகங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதுக்கு வந்து ஊடகங்களில் ஒரு வரவேற்பு இருக்குங்கிறது தான் உண்மையை தவிர யதார்த்த நிலைமை அது இல்லைங்க. இன்னொரு கட்சியோட கூடாது, இல்லை இன்னொரு கட்சியோட சேர்ந்து தான் பயணிக்க முடியும், அவங்கக்கிட்ட அவங்க கொடுக்குற சீட்டில் தான் நிற்க முடியும்னு பாஜக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுக வர்சஸ் பாஜகன்னு களத்தை கொண்டு வருவோம்னு சொல்லும் போது அதிமுக இதை மறுக்கவே இல்லையே. அண்ணாமலை பேசும்போது அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, சரி அவங்க திமுக அணிகிட்டே தோத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொந்த கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி அவங்களை எதிர்த்து நிற்கும்போது வந்து அதில் முரண்படுறது வந்து அவங்களுக்கு எந்தவித லாபத்தையும் கொடுக்காது. ஸோ பலகீனமான நிலையில் இருக்காங்கிறத மறுக்க வரல. ரெண்டு தடவை ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பாமகவோட 5 MLAக்களும் 3வது தடவை வந்து பன்னீர்செல்வத்தை விமர்சிச்சம்பரவும் பார்த்துட்டாங்கன்னா சரி அவங்க மனம் திருந்தி வந்துட்டாங்க, ஓகே நமக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் ஏன் ஸ்டாலினை ரெண்டு தடவை பார்த்தீங்க, இப்போ ஏன் அங்கே வந்தீங்கன்னு கேட்கல, இந்த அணி நிற்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதிமுக தரப்பில் ரெட்டை தலைமை வந்து ஒரு அணியாட்டு திமுக அணியை ஃபைட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 40% ஒரு கெமிஸ்ட்ரி அந்த அணி வந்துடுச்சு. 40% கெமிஸ்ட்ரி நானே எதிர்பார்க்கல. ஒரு 40% கெமிஸ்ட்ரி வந்ததுனால அதிமுக அது பலகீனம் பண்ணாலும் கூட பாமக கூட்டணி கட்சி வந்து தங்களை பெரிய ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியான கட்சின்னு தங்களை முன்னிறுத்தினாலும் அதை விட பல மடங்கு, பாமகவோட பல மடங்கு தங்களை பெரிய கட்சியாட்டு அண்ணாமலை முன்னிறுத்தினாலும் கூட அதிமுக ரெண்டையுமே வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு அணியா நின்று திமுக அணியை ஃபைட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா அணியா நின்னே தோத்துட்டாங்க, சரி மீண்டும் ஒரு அணியா நின்று தான் ஃபைட் பண்ண முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குங்கனால அவங்க அணியா நின்று பேசலையே. அண்ணாமலை அணியா நின்று பேசினாரா என்ன? அண்ணாமலை அணியா நின்று பேசல, நாங்கள் தான் அடுத்து அப்படின்றாரு. அதை எப்படி அதிமுக ஏற்றுட்டு போகுது? அதுதான் அதிமுக பலகீனங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டா கூட எடுத்துக்கிடுங்க. நான் எடுத்துக்கல சார், நீங்கள் சொல்லுங்க. அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ண உங்கள்கிட்ட அதிமுக பலகீனம் தான், தனியா நின்று ஃபைட் பண்றதை விட அணியா நின்று ஃபைட் பண்ணுங்கிறனால அங்கங்கே அலைபாயக்கூடிய இஷ்டம் போல பேசக்கூடிய பாமக பாஜக வந்து தங்களுக்கு தேவைன்னு உணர்றாங்க. வட மாவட்டத்தில் ஃபைட் பண்ணதுக்கு பாமக தேவைன்னு அவங்க தெளிவாக உணர்றாங்க. அதனால் நம்ம என்ன தான் ஸ்டாலினுக்கு ஆதரவான சில வார்த்தைகளை பாமக விட்டாலும் சரி அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம கூட கூட்டணி வந்தால் போதுன்னு பாமகவை அதிமுக நினைக்குது.
அதே மாதிரி வந்து பாஜக சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் தேவைங்கிற ஒரு எண்ணம் பாஜக இருக்குது. மத்திய அதிகாரத்தில் இருக்கிறனால மற்ற அதிகார பலம் தங்களை பாதுகாக்குங்கிற ஒரு எண்ணமும் பாஜக தொடர்பாக அதிமுக இருக்கிறதுனால. ஸோ அண்ணாமலை கொஞ்சம் அதிகமாக பேசினாலும் கூட அதை பற்றி வந்து அவங்க அக்கறை காட்டாமல் அதற்கு எதிர்வினை ஆட்டாமல் இருக்கிறாப்புல அந்த உறவு வந்து விரிசலாகி பிசிறு தட்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கேபி முனுசாமி, சி வி சண்முகம் போன்றவங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து அமைதி காக்கிறாங்க. கேபி முனுசாமியால் பேச முடியலங்கிறது தான் உண்மை. வீரமணி போன்றவங்கள்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே வந்து பாஜக யாருக்கும் எதிரில்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டையே வீரமணி போன்றவங்கலாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்காங்க, ரெட்ட தலைமையாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு அணியாக நின்று ஃபைட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மற்ற தரப்பு சொல்கிற மாதிரி இவங்க டம்மி ஆகிட்டாங்க, இதாகிட்டாங்க, அந்த அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அந்த குற்றச்சாட்டை ரசித்து கேட்குறாங்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மை நிலைமை அந்த குற்றச்சாட்டை நம்ம எந்த அளவுக்கு உரசி பார்க்கணும்னா, சீட் ஷேரிங்ல வந்து 10 சீட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அது உண்மை. நம்ம இல்ல அண்ணாமலை அவர் பேசுறது அதிகமா பேசுறாருன்னா கூட அது அசால்ட்டா கடந்துட்டு போறாங்க அதிமுக. அந்த பொசிஷன் பண்ணிட்டாருன்னா அவரு அந்த பொசிஷன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம் தமிழரே 6.85% வாக்களை இருக்கும்போது 2.something வாக்களை வச்சுக்கிட்டு அந்த பொசிஷனை வந்து அண்ணாமலை பண்ணுறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறது வந்து ஈஸியான காரியம் இல்லை. பட் நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தி எங்களை விட்டுக்கிட்டு நீங்கள் அணியமைச்சிட முடியாது, ஜெயலலா மாதிரி நீங்கள் பண்ணிட முடியாதுங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறதா கூட அதை எடுத்துக்கலாம். எஸ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. திரு ரவீந்திரன் சார்.